வணக்கம் மக்களே. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பழைய சேனல், அதாவது இந்த 8000 சப்ஸ்கிரைப் வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த சேனலில் வந்து பழைய பாடல்கள்லாம் அதில் இருக்க அர்த்தங்களை இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனோட கனெக்ட் பண்ணி பேசியிருந்தோம். ஒரு குட்டி குட்டி வீடியோஸ் மாதிரி போட்டிருந்தோம். அது எந்த அளவுக்கு நீங்கள் வரவேற்பு கொடுக்கல. ஸோ அந்த சேனல் போனோம்னா இந்த வீடியோஸ் நான் இதில் அப்லோட் பண்ணலை, ரீ அப்லோட் பண்ணலை. பட் அதை மாதிரி பழைய பாடலில் இருக்கக்கூடிய ஒரு சில அர்த்தங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக எம்ஜிஆர் பாடல்களை பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி 90s கிட்ஸ் எல்லாமே அவங்க வீட்டு அவங்க அப்பா வந்து கண்டிப்பாக எம்ஜிஆரோட வெறித்தனமான ஃபேன்ஸாக இருப்பாங்க. எங்கள் அப்பாலாம் எம்ஜிஆர் கடவுள் மாதிரி வச்சு கும்பிடுக்கிறாப்புல. அவளுக்கு உள்ள அரசியல் தெரியல அப்படின்னாலும் அங்கே இருக்க உள்ள தத்துவங்களை மட்டும் எடுத்துக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கடந்து போகணும், வாழ்ந்துட்டு இருக்கோம். இதான் மேட்ரு. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை அதெல்லாம் அப்புறம் தூக்கி ஓரமாக வாங்கி, பட் அவங்க சொன்னக்கூடிய ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கருத்துக்கள், அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோ பார்ப்போம். மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, தன் போன போக்கிலே கால் போகலாமா, அந்த பாட்டு பார்த்துருப்பீங்க எல்லாருமே. மோஸ்ட்லி இந்த பாட்டு ரொம்ப அவங்களுடைய பாடலே ஃபேவரான பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டில் வந்துட்டு வர வரியில கவனிச்சிக்கிறேன், மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வருது. மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு சொல்லிட்டு யாரை காட்டுறான்னு பார்த்தீங்கன்னா, காந்திஜி அவர்களை காட்டுறாங்க. உப்பு சத்தி ஆரம்பத்தில் வெள்ள சட்டை மாட்டிட்டு, அதாவது கதர் விஷ்டிக்கு மாதிரி குச்சி ஒண்டி நடந்தார்ல, அவரை காட்டுறாங்க. ஸோ காரணம் என்ன, கந்தனோட விஷயத்தை காட்டுறாங்க. இங்கே கந்தனான கதாபாத்திரம் யார் எடுத்து நடிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னோம், எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆருக்கோட ஒரு சில விஷயங்களுக்கு தெரியாது, மிக புத்தர் அவர். ஸோ நிறைய புக்ஸ் படிப்பார் அவர், நிறைய நாலேஜ் உள்ள பர்சன். அவர் கூட சேர்ந்து கண்ணதாசன் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி தத்துவ பாடங்கள்லாம் வெளியே வரும். கண்ணதாசனை பற்றி கொஞ்சம் பேக்ரவுண்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், இந்த அர்த்தத்தோட டீப் விஷயம் என்ன அப்படின்னா, ஊர் பார்த்த உண்மைகள்லாம் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஜென்ரேஷன் இருக்குல்ல, அது பார்த்த உண்மைகள், அது கடந்து வந்த பாதைகள், இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா உள்ளே இருக்கும். என்ன அலைகளாக இருக்கும், உங்களை சுற்றி தான் இருக்கும், உணராமல் போவதுக்கு உதவாமல் போகும். அதாவது ஊர் பார்த்த உண்மைகள் உங்களை சுற்றி தான் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கல, அப்சர்வ் பண்ணலை, உணராமல் போவதுக்கு உதவாமல் போகும். அதாவது அதுலேருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா அது உதவாமல் போகுன்றவர் லைன் தாங்கி கனெக்ட் பண்ணிருக்காங்க. பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், இந்த ஒரு லைன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு லைன். என்னன்னா, பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், நாகரிகத்தை உருவாக்குனது யாரு, நம்ம பாம்பு பாண்டு பாம்பு கூட்டுறது சொல்லியிருக்கோம், நாகரிகத்தை உருவாக்குனது நாகரிகள் தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கான காரணம் இருக்கு டீப்பா. அப்புறம் நாகரிகம் முடஞ்சனாலதான் நம்ம இப்படி உட்காந்துருக்கோம், நீங்க கண்ணாடி போட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, இது வேற மேட்ரு, அது நம்ம டீட்டெயிலாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு புரியும். இந்த நாகரிகம் உருவாக்குனது காரணமே அவங்களுடைய கட்டமைப்புக்குள்ள நம்ம மாட்டணும் அப்படின்றக்காக தான், ஆதி வாழ்க்கை வேற. ஸோ உங்களுக்கு புரியுதா, பொய்யான சில பேருக்கு புது நாகரிகம். ஒரு மனிதனை போல ஒருத்தன் இருக்கான், மனிதனுக்குள்ள கலைஞ்சு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா பொய்யன் தானே. ஸோ பொய்யான சில பேருக்கு இது நாகரிகம், புரியாத சில பேருக்கு அடுத்த லைன் கவனிங்க, புரியாத பல பேருக்கு இது நாகரிகம். புரியாத சில பேர்னா யாரு, இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் இப்போ பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணி, நான் கொரியனாக மாறுறேன், நான் சைனீஸாக மாறுறேன், நான் வந்து ஜாப்பனீஸாக மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிறானுங்கள, அந்த நாகரிகத்தை பார்த்து அப்சர்வ் ஆகி நாங்கள் அந்த மாதிரி மாறணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மாறுறது புரியாத சில பேருக்கு இது நாகரிகம், புரியாமல் இருக்கவங்க அவங்களை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தலாம் என்ன கவனிங்க, முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரிகம், முறையாக வாழ்றது, கரெக்டாக வாழணும், டிசிப்ளினாக இருக்கணும், ஒரு கட்டமைப்புக்குள்ளே வாழணும், இது ஒரு கட்டுப்பாட்டோட வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு எது நாகரிகம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா, அதுக்கு தான் ஒரு பதில் வருது. முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரிகம். அதாவது நம்மளோட முன்னோர்கள் சொன்னது யாரு, நீங்க என்ன சொல்றது, உங்க தாத்தா பாட்டி அப்படி போயிடாதீங்க, அதுக்கெல்லாம் முன்னாடி முன்னோர்கள் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க நமக்கு வகுத்து கொடுத்த ஒரு நாகரிகம் இருக்கு. அந்த நாகரிகம் தான் சாதாரண விஷயம், இயற்கையோட எக்கோ ஃப்ரெண்ட்லியா வாழ்றது. அது டீப்பா போறப்போ கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பா நீங்க இயற்கையை நாடி வர நாள் வரும், அன்னைக்கு அதை பத்தி பேசிக்கலாம். இப்போ ஒரு துணுக்குகள், முன்னாடியே இதெல்லாம் சொல்லப்பட்டுருச்சு. ஒரு சில ஆட்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ப்ரோ, இவங்கெல்லாம் எதிர்காலம் நம்மளோட எதிரிகள் தான் ப்ரோ, சினிமா தரங்களுக்குலாம் நமக்கு அகைன் அகேன்ஸ்டாக தான் செயல்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ஞானம்ன்ற ஒரு விஷயம் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை சும்மா வச்சுக்கிட்டு ஒருத்தன் உட்கார மாட்டான், அதை எங்கேயாவது யாருக்காவது கற்பிக்கணும்னு நினைப்பான், யாருக்காவது சொல்லணும்னு நினைப்பான், மறைமுகமானது யாருக்காவது சொல்லணும்னு நினைப்பான். அது அப்படி மறைமுகமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் திருக்குறள் சொல்லக்கூடிய விஷயம். திருக்குறள் எழுதினவங்க இந்த மாதிரி புலவர்கள், பல சித்தர்கள், ஞானிகள் எல்லாமே நாகர்கள் கீழே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொடுத்த ஒரு ஞானம்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் அவனும் மனிதன் கூட வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ மனிதனுக்கு ஓரளவுக்கு புரியணும் அப்படின்றக்காக சொல்றது தான். நம்ம எவ்வளவுதான் டீட்டெயிலாக வந்து விஷயங்களை சொன்னாலும் பல பேருக்கு விஷயம் புரியறதே இல்லை, அதான் அதான் உண்மை, அதை ஒத்துக்கணும். ஸோ அந்த புரியாத ஆட்களுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, இதான் நாகரிகம் சொல்லி வாழ்ந்து இருப்பாங்க. நம்ம ஒரு சில விஷயம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், அதை தேடி வர ஆட்களுக்கு, புரிஞ்சு வர ஆட்களுக்கு அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு அவங்களுக்காக நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்.